இந்த செய்தியை வழங்குபவர்கள் சாரதா கங்காதரன் காலேஜ் புதுச்சேரி. ரவி கலர்ஸ், இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸின் ஒரு அங்கம். மல்டி பிராண்டட் இன்னர்வேர்ஸ், எக்கச்சக்க மாடல்கள், டிசைன்கள், வெரைட்டிஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ், 90s, நைட் சூட்ஸ், ஸ்போர்ட்ஸ் வேர், ட்ராக் பேண்ட்ஸ் என அனைத்தும் ஒரே இடத்தில். பெண்களுக்கான உள்ளாடைகளுக்கென்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை என அனைத்து தரப்பினரும் சளி காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். வைரஸ் காய்ச்சலை தடுக்க சுகாதாரத்துறை பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. புதுச்சேரி மாநிலத்தில் மழைக்காலத்தில் பொதுவாக பரவும் வைரஸ் காய்ச்சல் தற்பொழுது அதிகமாக பரவி வருகிறது. கொரோனா பெருந்தொற்று ஊரடங்கு காரணமாக மக்கள் நடமாட்டம் குறைந்து காணப்பட்டதால் கடந்த 2 வருடங்களாக பரவக்கூடிய மழைக்கால காய்ச்சல் குறைவாக இருந்து வந்த நிலையில் கொரோனா பெருந்தொற்று குறைந்துள்ளதால் மக்கள் முகக்கவசம் அணியாமலும் தனி மனித இடைவெளியை கடைபிடிக்காமலும் கூட்ட நெரிசலில் செல்வதாலும் இந்த மழைக்காலத்தில் பரவும் சாதாரண வைரஸ் காய்ச்சல் அதிவிரைவாக பரவி வருகிறது. இதனை தடுக்க புதுச்சேரி, காரைக்கால், ஏனாம் உள்ளிட்ட அரசு மருத்துவமனைகளிலும், புதுச்சேரி இந்திராகாந்தி மருத்துவக் கல்லூரியிலும், ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனைகளிலும் வைரஸ் காய்ச்சலுக்காக பிரத்யேகமாக வெளிப்புற சிகிச்சையும் உட்புற சிகிச்சையும் இதற்காக வார்டுகளும் 24 மணி நேரமும் தற்போது இயங்கி வருகிறது. இதேபோல் மழைக்காலத்தில் பரவும் காய்ச்சலை தடுக்க சுகாதாரத்துறை முன்கள பணியாளர்களை முடுக்கிவிட்டுள்ளது. புதுச்சேரியில் அதிவிரைவாக பரவி வரும் வைரஸ் காய்ச்சலை தடுக்க புதுச்சேரி இந்திராகாந்தி அரசு மருத்துவமனையில் இதற்காக பிரத்யேகமாக தனி வார்டு அமைக்கப்பட்டுள்ளது. கொரோனாவிற்காக தனி வார்டுகள் அமைக்கப்பட்டது போல் தற்போது புதுச்சேரியில் பரவி வரும் வைரஸ் காய்ச்சலை தடுக்க புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் தனி வார்டுகள் அமைக்கப்பட்டு வருகிறது. இதற்கான பணிகள் தற்போது மும்முரமாக நடைபெற்று வருகிறது. முத்து சில்க் ஹவுஸ், பாண்டிச்சேரி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் மட்டும்.